ओम शांति। दैवीक बुद्धियुடைய ஆன்மீக வர்மளிக்கும் ஆத்மாக்களுக்கு மற்றும் சதா தனது ஃபரிஸ்தா தோற்றத்தின் மூலம் இயல்பாகவும் மற்றும் எளிதாகவும் முயற்சி செய்யும் ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் ஒரு வார கால வரதானம். 23/2022 முதல் 26/3/2022 வரை உள்ள வரதானங்கள் பார்க்கலாம். பாப்தாதாவின் வரதானம். சாட்சி நிலை என்ற ஆடாத ஆசனத்தில் வீற்றிருக்கக்கூடிய ஆடாத அசையாதவர் இயற்கையை வென்றவர் ஆகுக. இயற்கை குழப்பங்களை ஏற்படுத்தட்டும் அல்லது தனது அழகான விளையாட்டை காட்டட்டும், இரண்டிலும் இயற்கையை வென்ற ஆத்மாக்களாகிய நீங்கள் சாட்சியாக இருந்து விளையாட்டை பார்ப்பீர்கள். விளையாட்டை பார்க்கும் பொழுது மகிழ்ச்சி ஏற்படுகிறது, பயப்படுவதில்லை. யார் தபஸ்யாவின் மூலம் சாட்சி நிலை என்ற மனநிலையில் ஆடாத அசையாத இருக்கையில் வீற்றிருப்பதற்கான பயிற்சி செய்கிறார்களோ அவர்களுக்கு இயற்கையின் அல்லது மனிதர்களின் எந்த ஒரு விஷயமும் அசைத்துவிட முடியாது. இயற்கை மற்றும் மாயாவின் 5 பொம்மைகள் இயற்கை மற்றும் மாயாவின் 5 பொம்மைகள் விகாரங்கள் தனது விளையாட்டை விளையாடும். நீங்கள் அதை சாட்சியாக இருந்து பார்க்கும் பொழுதுதான் ஆடாத அசையாத இயற்கையை வென்ற ஆத்மா என்று சொல்லலாம். 21/3 பாபா அளிக்கக்கூடிய வரதானம். ஞான தண்ணீரில் நீந்தவும். மேலும் உயர்ந்த மனநிலையில் பறக்கக்கூடிய அன்னப்பறவை ஆகுக. அன்னப்பறவை எப்பொழுதும் நீரில் நீந்தவும் செய்கிறது, மேலும் பறக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. அதுபோல உண்மையான அன்னப்பறவையாக இருக்கக்கூடிய குழந்தைகளாகிய நீங்களும் பறக்கவும் நீந்தவும் செய்ய தெரிந்துள்ளீர்கள். ஞானத்தை சிந்தனை செய்வது, அதாவது ஞான அமிர்தம் மற்றும் ஞான நீரில் நீந்தக்கூடிய மற்றும் பறப்பது, அதாவது உயர்ந்த நிலையில் இருப்பதாகும். அப்படி ஞான சிந்தனை செய்யக்கூடிய மற்றும் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய அன்னப்பறவையாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு பொழுதும் மனமுடைந்து அல்லது நம்பிக்கை இழந்து போக முடியாது. அவர்கள் நடந்து முடிந்தவற்றிற்கு முற்றுப்புள்ளி வைத்து ஏன் என்ன என்ற வலையிலிருந்து விடுபட்டு இருந்து பறக்கவும் மற்றவர்களை பறக்க வைக்கவும் செய்கிறீர்கள். 22/3 வரதானம். கம்பைண்டு இணைந்த சொரூபத்தின் நினைவு மூலமாக இணைந்து சேவை செய்யக்கூடிய வெற்றியின் மூர்த்தி ஆவீர்களாக. எப்படி சரீரம் மற்றும் ஆத்மா கம்பைண்டாக இருக்கிறதோ, வருங்கால விஷ்ணு சொரூபம் கம்பைண்டாக இருக்கிறதோ, அதே போல தந்தை மற்றும் ஆத்மாவாகிய நாம் இணைந்திருக்கிறோம். இந்த சொரூபத்தின் நினைவில் இருந்து சுய சேவை மற்றும் அனைத்து ஆத்மாக்களின் சேவையை சேர்ந்தாற்போல் செய்தீர்கள் என்றால் வெற்றியின் மூர்த்தி ஆகிவிடுவீர்கள்.
சேவையில் மிகவும் பிஸியாக இருந்து விட்டேன். எனவே சுயஸ்திதியின் சார்ட் தளர்ந்து போய்விட்டது என்று ஒருபொழுதும் கூறாதீர்கள். அப்படியின்றி சேவை செய்ய செல்வது, பிறகு திரும்பி வந்தவுடன் மாயை வந்துவிட்டது, மூட் ஆஃப், மனநிலை சரியில்லாமல் ஆகியது, டிஸ்டர்ப், தொந்தரவுக்குள்ளாகிவிட்டேன் என்று கூறுவதல்ல. சேவையில் முன்னேற்றத்திற்கான சாதனமே சுயம் மற்றும் அனைவரின் சேவை இணைந்து இருக்க வேண்டும். சேவையின் முன்னேற்றத்திற்கான சாதனமே சுயம் மற்றும் அனைவரின் சேவை, அதாவது கம்பைண்டு, இணைந்து இருக்க வேண்டும். இருபத்தி மூன்று மூன்று விலகிய அவஸ்தா மூலம், பாஸ் வித் ஆனர், மதிப்புடன் தேர்ச்சி பெற்றதற்கான சான்றிதழ் பெறக்கூடிய அசரீரி ஆகுக. பாஸ் வித் ஆனர், சான்றிதழ் பெறுவதற்கு வாய் மற்றும் மனம் என்ற இரண்டின் சப்தத்தில் இருந்து விடுபட்ட சாந்த சொரூப ஸ்திதியில் நிலைத்திருப்பதற்கான அபியாசம் இருக்க வேண்டும். ஆத்மா சாந்தி கடலில் மூழ்கிவிட வேண்டும். இந்த இனிய அமைதியின் அனுபவம் மிகவும் பிரியமானதாகும். உடல் மற்றும் மனதிற்கு ஓய்வு கிடைத்து விடுகிறது. கடைசியில் இந்த அசரீரி ஆவதற்கான அபியாசம்தான் பயனுள்ளதாக இருக்கும். சரீரத்தின் எந்த ஒரு விளையாட்டு நடைபெற்று கொண்டிருந்தாலும் அசரீரி ஆகி ஆத்மா சாட்சியாகி தனது சரீரத்தின் பார்ட்டை பார்த்தால் இந்த அவஸ்தா கடைசியில் வெற்றியாளர் ஆக்கிவிடும். இருபத்தி நான்கு மூன்று வரதானம், திரிகால தரிசி மனநிலையின் மூலம் குழப்பமான சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியில் மாற்றம் செய்யக்கூடிய கர்மயோகி ஆகுக. எந்த குழந்தைகள் திரிகால தரிசியாக இருக்கிறார்களோ அவர்கள் ஒரு பொழுதும் எந்த விஷயத்திலும் குழப்பமடைய மாட்டார்கள். ஏனெனில் அவர்களுக்கு முன்னால் மூன்று காலங்களும் தெளிவாக தென்படுகிறது. குறிக்கோளும் பாதையும் தெளிவாக இருந்துவிட்டால் எந்த குழப்பமும் வராது. திரிகால தரிசி ஆத்மாக்கள் ஒரு பொழுதும் எந்த விஷயத்திலும் மகிழ்ச்சியை தவிர வேறு எதையும் அனுபவம் செய்ய மாட்டார்கள். பிரச்சனைக்குரிய சூழ்நிலையாக இருந்தாலும் பிராமண ஆத்மாக்கள் அதையும் மகிழ்ச்சியாக மாற்றிவிடுவார்கள். ஏனெனில் பலமுறை அந்த நடிப்பை நடித்திருக்கிறார்கள். இந்த நினைவு கர்ம யோகியாக மாற்றிவிடுகிறது. அவர்கள் ஒவ்வொரு காரியத்தையும் மகிழ்ச்சியான மனநிலையில் செய்வார்கள். திரிகாலதரிசி ஆத்மாக்கள் ஒவ்வொரு காரியத்தையும் மகிழ்ச்சியான மனநிலையில் செய்வார்கள். இருபத்தி ஐந்து மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பாபா அளித்த வரதானம், தனது நிறைந்த இருப்பின், அதாவது ஸ்டாக் மூலம் குஷியின் பொக்கிஷத்தை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய கதாநாயகன் கதாநாயகி ஆகுக. சங்கமிக பிராமண ஆத்மாக்களின் கடமை சதா குஷியாக இருப்பது மற்றும் குஷியை பகிர்ந்தளிப்பதாகும். ஆனால் இதற்கு பொக்கிஷம் நிறைந்திருக்க வேண்டும். ஆபத்தான நேரம் நெருக்கத்தில் வரும்போது
அநேக ஆத்துமாக்கள் உங்களிடம் சிறிது நேரத்திற்கு குஷியை கேட்டு வருவார்கள். யாரும் வெறும் கையுடன் சென்றுவிடக்கூடாது. அந்த அளவிற்கு சேவை செய்ய வேண்டும். இதற்கு முகத்தில் சதா குஷியின் அடையாளம் இருக்க வேண்டும். ஒருபோதும் மனநிலை மாறிய மாயையிடம் தோல்வி அடைந்த உடைந்த மனநிலையின் அடையாளம் இருக்கக்கூடாது. சதா குஷியாக இருங்கள் மற்றும் குஷியை பகிர்ந்து கொண்டே செல்லுங்கள். அப்போதுதான் கதாநாயகன் கதாநாயகி என்று கூற முடியும். இருபத்தி ஆறு மூன்று பாபாவின் வரதானம். ஞான யுக்த பாவனை மற்றும் அன்பு நிறைந்த நினைவு மூலமாக பறக்கும் கலையை அனுபவம் செய்யக்கூடிய பாப் சமான் ஆகுக. யார் ஞானஸ்வரூப யோகி ஆத்துமாக்களோ அவர்கள் சதா சர்வ சக்திகளின் அனுபவத்தை செய்து கொண்டே வெற்றியாளர் ஆகின்றார்கள். யார் சிநேகி அல்லது பாவனை சுரூபமாக இருக்கின்றார்களோ அவர்களுடைய மனம் மற்றும் வாயில் சதா பாபா பாபா என்பது இருக்கும். ஆகையினால் நேரத்திற்கு நேரம் சகயோகம் கிடைக்கிறது. ஆனால் சமமாக ஆகுவதில் ஞானி யோகி சுரூப ஆத்மாக்களே அருகாமையில் இருக்கிறார்கள். ஆகையினால் எந்த அளவு பாவனை உள்ளதோ அந்த அளவு ஞான சுரூபமாகவும் இருக்க வேண்டும். ஞானம் நிறைந்த பாவனை மற்றும் சிநேகம் நிறைந்த யோகம். ஞானம் நிறைந்த பாவனை மற்றும் சிநேகம் நிறைந்த யோகம். இந்த இரண்டின் சமநிலை பறக்கும் கலையின் அனுபவத்தை செய்விக்க வைத்து தந்தைக்கு சமமாக ஆக்கிவிடும். நல்லது. ஓம் சாந்தி.